ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே ரன் ஆகிட்ருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் ஆல் அக்ராஸ் இந்தியாவில் இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கோலை ரீச் பண்ண சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனல் இந்த மந்த் எண்டுக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும் கோல் செட் பண்ணியிருந்தோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 5 வேகன்சிஸ் இருக்குது, லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 3 வேகன்சிஸ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேகன்சி இருக்குது, ஓபிசி நான் கிரீமி லேயரில் 3 வேகன்சிஸ் அண்டு எஸ்டி கேட்டகரியில் 1 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் 1 வேகன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயரில் 1 வேகன்சி அண்டு எஸ்டியில் 1 வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 1 வேகன்சி இருக்குது அண்டு ஓபிசி நான் கிரீமி லேயரில் 1 வேகன்சி இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 per month வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 19,900 per month வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 29,200 ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு 3 years வந்து மினிமம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன் ரெலவெண்ட் ஃபீல்டில். அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேனுவல் டைப்ரைட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 30 words per minute இல்லை ஹிந்தியில் 25 words per minute இருக்கணும். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 35 words per minute இருக்கணும் இல்லை அப்படின்னா ஹிந்தியில் 30 words per minute வந்து இருக்கணும். அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் குறிப்பாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு மினிமம் 18 years இருந்து மேக்ஸிமம் 27 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது கூட உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வெவ்வேறான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை, பட் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 250 rupees வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க. இதுவே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 + 250 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணுவீங்க. அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் 1000 rupees பே பண்ணுவீங்க, ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் 500 rupees மட்டும் பே பண்ணுவீங்க. அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் 1500 rupees வந்து பே பண்ணணும், ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees பே பண்ணணும். இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 25 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை நீங்கள் 1 time ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வெவ்வேறு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு 10 days பிஃபோராகவே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரி பேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷன் இந்தியாவில் எனி பிளேசஸில் இருக்குன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் எக்ஸாம் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் லோயர் டிவிஷனில் இருக்கு. ரெண்டு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் தான். உங்களுக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes, பட் அதுவே லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுவும் கோயம்புத்தூர்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், அரித்மேட்டிக் அண்ட் ரெலவென்ட் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா 100 marks வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அக்டோபர் 17th நவம்பர் 25th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January or February 2023 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா February or March வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா March 23 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மார்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான கிளியரான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு போஸ்ட்டுக்குமே உண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் November 25th இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.